தி ஸ்டஃப்ல இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ரிவ்யூவிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நான் ஏற்கனவே மூணு ரிவ்யூவிங் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ திஸ் கோட் பி த ஃபோர்த் எபிசோட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிற ப்ராடக்ட் என்னன்னா, விச் இஸ் திஸ் போல்ட் நெக் ஹேங்கிங் ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ். அண்ட் இது வந்து ஒயர்லெஸ்ன்றனால நீங்கள் வந்து அந்த நார்மல் ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி இந்த இயர்ஃபோன் ப்ளக்குக்குள்ளே கனெக்ட் பண்ணி அண்ட் தென் அது போடுறதுக்குள்ள அது டேங்கிள் ஆகி அது நமக்கு வீணாகிடும். அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் முடிச்சே முடிச்சிருவோம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் வந்து நீங்கள் வாங்குறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். அண்ட் இது ஒயர்லெஸ்ன்றனால நீங்கள் வந்து கிச்சனில் இருந்தீங்கன்னா கூட கால் பண்ணி யாருக்கு வேணாலும் கால் பண்ணி பேசலாம், அண்ட் மியூசிக் கேட்கலாம். அண்ட் இது ஒரு மேக்னெட்டிக் இயர்ஃபோன். அண்ட் இது வந்து சார்ஜ் ரொம்ப நிற்கும். அண்ட் நான் ஏற்கனவே இதை அன்பாக்ஸ் பண்ணி நல்லா நோண்டிலாம் பார்த்துட்டு தான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணாமல் நம்ம அதை யூஸ் பண்ணாமல் ரிவ்யூ கொடுக்கறது நமக்கு வந்து சரியாக ஒரு கண்டென்ட் வராது அப்படின்றனால நான் அன்பாக்ஸ்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ எப்படி வந்துச்சோ நோண்டிலாம் பார்த்துட்டு உள்ளே அப்படியே வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வெளில பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பிளாஸ்டிக் ரேப்பர் பிளெயினாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் இப்படி வந்து தூக்கிட்டு போயிக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். அண்ட் வாங்க இது எப்படி உள்ளே இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம இது வந்து அண்ட் அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு சிரி வாய்ஸ் அசிஸ்டண்ட் இயர்ஃபோன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் யூஸராக இருந்தீங்கன்னா இதில் நீங்கள் சிரி கூட கூட பேசிக்கலாம் டைம் பாஸ் ஆகிறதுக்கு. ஸோ இதை உள்ள எடுக்கணும்னா நீங்கள் வந்து இதை புஷ் பண்ணணும். ஸோ புஷ் பண்ணிட்டோன்னா இப்படி வந்துடும். ஸோ யார் நமக்கு இந்த இயர்ஃபோன்ஸ் வந்தாச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு பிளாஸ்டிக் பேக்கேஜிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தான் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ ரிமூவ் பண்ணுங்கள், இதை பாருங்கள் இருக்குல்ல. ஸோ வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இதை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ செம்ம க்யூட்டான ஹெட்ஃபோன் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ஒயர்லெஸ். அண்ட் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலான்னு இப்படி போட்டோம், ஒரு மாலை மாதிரி போட்டு இப்படி நம்ம வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்கன்னா சைட்வேஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ நான் மேக்னெட்டிக்னு சொல்லியிருந்தேன்ல, மேக்னெட்டிக்னால் இப்படி ஃபுல்லாக ஒட்டிக்கிற மேக்னெட்டிக் இல்லை. இங்கே எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம காதுக்கு போடுற அந்த எண்ட் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து பேக் சைட் நமக்கு வந்து மேக்னெட்டிக். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது மேக்னெட்டிக். ஸோ வந்து இப்போ திடீர்னு நீங்கள் எங்கேயாவது மாட்ட போகிறீங்கன்னா இப்படி மேக்னெட்டிக் இருந்ததுனால இப்படி ஒட்டிக்கும். ஸோ ஈஸி. ஸோ இங்கே வந்து இருக்கிற பட்டன் ஆக்சஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து மூணு பட்டன் இருக்குது. இங்கே வந்து நம்ம சவுண்டை டிக்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு, அப்புறம் பவர் பட்டன் அண்ட் சவுண்டை ஏற்றிக்கிறதுக்கு. அண்ட் இங்கே வந்து மூணு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேர் பண்ணுறீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ கலர் லைட் எரியும். இப்போதுமே நீங்கள் பேர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளூ இல்லைன்னா ரெட் கலர் எரியும். ப்ளூனா ஃபுல் சார்ஜில் இருக்குன்னு அர்த்தம், ரெட்டுனா கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இது நீங்கள் வந்து ஒரு தடவை சார்ஜ் போட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து பேர் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஒரு ஐபேட் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம செட்டிங்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு போகணும். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போனால் தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். ஸோ ஏற்கனவே நான் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டேன். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறமா இங்கே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ பவர் பட்டனை இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளூ லைட் அண்ட் ரெட் லைட் இருக்குது. ஸோ அப்படின்னா இங்கே பேர் ஆகுதுன்னு அர்த்தம், பாருங்கள் பேர் ஆகுது. ஸோ நமக்கு வந்து இது பேர் ஆகும்போது ப்ளூ அண்ட் ரெட் லைட் எரியணும்ல. ஸோ இங்கே பாருங்கள் பேர் ஆகுறது காமிக்குது. நீங்கள் பேர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேர் ஆகுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இது கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டைலிஷ் லுக்குக்கு போகிறீங்கன்னா இப்படி கூட போட்டுக்கிட்டு நீங்கள் போயிட்டுக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து இப்போது ஒரு ஜாகிங் பண்ணுறீங்க, டெய்லி ஒரு ஜாகிங் பண்ணுறீங்கன்னா இப்போ உங்களுக்கு பாட்டு கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும் அண்ட் ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்.
ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகலை. ஸோ அது கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த பாக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் இங்கே ரெண்டு சைடும் ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே எடுத்துக்கலாம். ஸோ எடுத்து பார்த்தோம்னா இங்கே நம்ம மாட்டிக்கிறதுக்கு ஒரு இது. ஸோ நான் மாட்டிக்கிறேன், இப்போ பாருங்கள் நான் மாட்டிக்கிறேன். இப்படி மாட்டுறது ரொம்ப ஈஸி பாருங்கள், இப்படியே மாட்டணும். ஸோ நான் இதை ஃபைனலாக மாட்டிக்கிட்டேன். ஸோ மாட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வந்து நம்ம இப்படி போடுறோம் கிரிப்பு இல்லைன்னா, நீங்கள் வந்து காதுக்கு பின்னாடி இங்கே இருக்கீங்க இல்லைங்களா. ஸோ அப்படி பின்னாடி போட்டு நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். ஸோ அப்போனா கிரிப் பண்ணிக்கோம். ஸோ இது பேர் ஆகிற வரைக்கும் நம்ம பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பாதி தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நாலு இது மாதிரி கொடுத்துருக்காங்க கன்றதுனால. ஸோ இப்போ வந்து நமக்கு இது செட் ஆகலை, இது கொஞ்சம் உங்கள் இயர்பட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, உங்களால் முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி பெருசு அந்த மாதிரி ஒரு இன்ச் சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து குட்டி. ஸோ குட்டின்றதுனால நீங்கள் வந்து இப்போ உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பெருசு. ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. ஸோ இது மட்டும் தான் இருக்கா? இல்லைங்க. ஸோ நீங்கள் இதை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்கேஜிங் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேக்கேஜிங்கில் சூப்பரான ஐட்டம்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் என்னென்னா, நீங்கள் வந்து சார்ஜ் போடுறதுக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை, பட் அடுத்த யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும், ஸ்பீக்கர்ஸ், ஹெட்ஃபோன்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து இதை வாங்கிட்டு உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கானாவுடைய சவுண்ட், இப்போது வந்து கானாவில் ஒரு பாட்டு ப்ளே பண்ணுறீங்கன்னா அதுக்கான மெம்பர்ஷிப் கார்டு, மெம்பர்ஷிப் கார்டுன்னு தெரில, நம்ம வந்து 3 months ஃப்ரீ மியூசிக் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குட்டியாக இருக்குது, அவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் பெருசாக இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, யூ ஹாவ் ஃப்ரீ மூவி டிக்கெட்ஸ். ஸோ இவங்க வந்து ஒரு மூவி டிக்கெட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், பட் எங்களுக்கு ரெண்டு கொடுத்தாங்க, பட் இதில் ரெண்டு ஒன்று தான் இருக்குது. ஸோ ரெண்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ மூவி டிக்கெட் வந்து இவங்க இந்த மூவிக்கு தான் பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு இல்லை, பட் இது ஏற்கனவே நம்ம வந்து இப்போது நீங்கள் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம்மர் தானே, இதெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ நமக்கு பேரும் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இது பேரானதை நம்ம பார்க்கலாம். ஸோ பேரான உடனே பாருங்கள், நமக்கு பேர் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பர்னு தான் சொல்லணும். ஸோ நமக்கு ஃப்ரீயாக மூவி டிக்கெட்ஸ்லாம் கொடுக்குற அளவுக்கு நம்ம ரொம்ப லக்கி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு வர, அது வரைக்கும் பாய்.